இறைவன் இங்கே இருக்கிறான். இவர்தான் பத்து அவதாரம் எடுத்த பரம்பொருள். அந்த அற்புதமான அவதாரத்தில் நிறைவான அவதாரம் கல்கி அவதாரம். அதுதான் வைகுண்ட வடிவம். அந்த வைகுண்ட வடிவமாக வந்திருந்து வையகத்து மனுவுக்கு எடுத்து வைத்த அற்புதத்தை எல்லாம் உங்களிடம் உபதேசிக்க வந்திருக்கிறேன். அவ்வளவுதான். ஆனா அதுக்குன்னு ரம்பம் போட்டா இருக்க மாட்டேன், அது உங்களுக்கே தெரியும். ஏன்னா இன்னைக்கு மதமாற்றம் தலைவிரித்தாடி கொண்டு இருக்கிறது. உண்டா இல்லையா? ஆமா ஆமா. ஏதாவது பள்ளிக்கூடத்துல போனா இதுல போடாத, அதை போடாத, இதை போடாத, பொட்டு வைக்காத, பூ வைக்காத, டீச்சர்மார்க்கு வேலை பாட எடுப்பு இல்ல. நம்ம என்னத்தை வச்சுட்டு போறோமோ அதை பாக்குற வேலை தான் நிறைய டீச்சருக்கு வேலையே. ஆமா. உன் பேரு என்ன? என் பேரு பரமேஸ்வர். இப்படி எல்லாம் பேர் வைக்க முடியாது. லில்லி ஜாய், லிட்டில் ஜாய், பிட்டில் ஜாய், குஷி. பேர் வைங்க குஷி. நல்லா இருக்குமே. எங்க போகுது? நெடுநாமோ அழியுதடா, எருவழி தெரியுதடா. நண்பு மக்களே, இப்படிதான் பேர் வைக்கிறதுலயே குழப்ப வச்சிருவான். ஆமா சார், சாட்டா நம்ம ஆளு இப்ப அப்படித்தானே போறான். ஆமா, மதம் இந்துவா தான் இருக்கும். ஆனா பேரை பாருங்க. டேய், உன் பேர் என்ன? இஷ்டம். என்னட பேரு? அன்னைக்கு அழகா பழனியப்பா. ஆமா, குமார், குமரேசன். ஆமா, இந்த பாரு பாலு குட்டி. பால் முட்டியா? பால் குட்டி. குட்டியா? நீ பால் புட்டின்ற. பால் புட்டின்னு நினைச்சேன். ஆமா. இங்க பாரு பேர பேரு சிங். அதான் அவன் சிஞ்சா போட்டுருவான். சிங்சா நீதான் சொல்ற. அவரு வெறும் சிங்க் உண்டா இல்லையா? ஆ பத்தியா? எவ்வளவு சுருக்கமா. எங்க அப்பா பேர் ராமவர்ம குலசேகர பெருமாள் நாதார். அங்க வீட்டா ரொம்ப நீளமா இருக்கு. ஆரம்பிச்சு ரெட்டார் குளத்துல ஆரம்பிச்சு பேய்க்குள வரைக்கும் நிலைமைய பாரு. ஐயா தான் நெடுநாமோ அழியுதடா, எருவழி தெரியுதடா. என் அன்பு மக்களே, இப்படி எல்லாம் மதமாற்றம் இருக்கிறது மனிதனுக்கு வந்தது தானா? சொல்லுங்க. ஒரு ஒரே ஒரு சம்பவம் சொல்லிட்டு ஆகணும். ஒரு கூட்டத்துக்குள்ள ஒரு நரி தப்பி வந்துருச்சு. சரி, தப்பி வந்த நரி என்ன பண்ணிடுச்சு? ஒரு திராட்சை தோட்டத்துக்குள்ள விழுந்துச்சு. விழுந்த உடனே கடவுளே தப்பி வந்துருன்னு எட்டி பார்த்து பாரு, திராட்சை பழமா பழுத்து தொங்குது. இத பார்த்த உடனே நரிக்க மனசு அப்படியே மாறிட்டு. ஆமா, என்ன பண்ணிருக்கோம்? கொத்து கொத்தா கிடக்கு இல்லையா? நல்லா நாக்க சுழச்சி சொல்லி அவ்வளவு அது பாட்டுக்கு எவ்வளவு முடியுமோ சாப்பிட்டு இருந்து. வயக்காரன் தோட்டக்காரன் கண்டுகிட்டான். தோட்டக்காரன் கண்டுகிட்டவன் நீல வாழை வச்சு வீசினான் பாரு. வாழும் ஒட்டையா போயிட்டு வாழல பட்டு வரணும். வெளியில வந்துச்சு. நல்லா கேட்டுக்க, வெளியில வரவன் அங்கிருந்து நரி கூட்டம் வருது. இதுக்கு பயம் கொடுத்துட்டு நம்ம வாழ் போயிட்டே அண்ணு குத்த வச்சு இப்படி இருந்துச்சு. அதுல இருந்து ஒரு நரி வந்து இதை சுத்தி சுத்தி பார்க்க. ஏன்டா அந்த நரி குத்த வச்ச இடத்துல இருக்கு? ஏதோ சிக்கல் இருக்குன்னு சுத்தி சுத்தி பார்த்தோன்னா வாழ் போனதா கண்டுபிடிச்சிருக்கு. உடனே அதுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. அது பாட்டுக்கு சிரிச்சு. இதுக்கு கோபம் வந்துருச்சு. இது கோபம் வந்த உடனே உள்ள அடக்கிட்டு நரி பத்தியெல்லாம் நரி தந்திரமா தான் இருந்தோம். உடனே இதுவும் சிரிக்க ஆரம்பிச்சு. சிரிச்ச உடனே வாழ் இருக்க நரி கோபத்துல, நீ ஏன் சிரிக்கணும்? உடனே இது கேட்டுச்சு, நீ எதுக்கு சிரிக்க? இல்ல உனக்கு மொட்டை வாழா இருக்கே, வாழை காணலையே, அதுதான் நான் சிரிக்கேன்னு. அதான் கேட்ட, உனக்கு வாழ் போன மர்மம் தெரியாது, அதான் நான் சிரிக்கேன்னு. எப்படி வாழ் போச்சு? கடவுள் கண்ணுக்கு தெரிஞ்சா அதான் வாழ் போயிட்டு. ஓஹோ, நல்லா கேட்டுங்க. படிச்ச பிள்ளைங்க இருக்க இடம் அழகா சொல்றேன் கேட்டுக்க. கடவுள் கண்ணுக்கு தெரிஞ்சாரு, வாழ் போயிட்டு போச்சு. வாழ் போனா கடவுள் கண்ணுக்கு தெரிவார். ஆமா, வாழ் போனா கடவுள் தெரிவார். எப்படி இருந்தா தெரியுமா? உயிருள்ள கடவுள். ஆமா, கர்த்தாதி கர்த்தர், தேவாதி தேவர், என் கண்ணுக்கு தெரிஞ்சாரு, வாழ் போனா தெரியும்னாரு. எனக்கு அப்ப வாழ் இருக்கே, உனக்கு வாழ் போகணுமா? ஆமா ஆமா. இந்த திராட்சை தோட்டத்துக்குள்ள போ, தானா போயிரும். நல்லா கேட்டுங்க, இது திராட்சை தோட்டத்துக்குள்ள போச்சு. போன உடனே இதுக்கு மனசு மாறியாச்சு. அப்படியே பழத்தை சாப்பிட ஆரம்பிச்சு மத்தவன் பாத்துக்கிட்டான். நீள வாழை எடுத்து பொட்டாவும் ஒரு போடு வாழ் போயிடுச்சு. இது அலறி காந்தல் தாங்க முடியுமா? ஓ ஓ, சண்டாள நரி கடவுள் கண்ணுக்கு தெரியாரு பொய் சொல்லி உள்ள கூப்பிட்டுட்டு வந்துட்டே. நம்ம பொய்யன் சொல்ல கேட்டு உள்ள வந்துட்டோமே. அப்ப இந்த நரி பொய் சொல்லிட்டு வெளியில வந்து இது வேகத்துல வந்து கோபத்துல சத்தம் போட்டு, நரியாரே நரியாரே, இது உனக்கு சரிதானா? ஆமா, உள்ள கடவுளும் இல்ல ஒண்ணும் இல்ல, உம்ம வாழ் போன விஷயம் இப்படிதான் போச்சோ? எனக்கும் அப்படிதான் போச்சு. இப்போ உனக்கும் போச்சா? ஆமா, போத்திக்கிட்டு கடை ரெண்டு பேரும் ஒன்னாச்சு. என்னாச்சு? ஆமா, இப்ப எனக்கும் ஆள் இல்ல, உனக்கும் ஆள் இல்ல, நம்ம கூட்டத்துல சேர்க்க மாட்டானவே. அவனு என்ன சேர்க்கறது? அவனோட நம்ம பக்கம் சேர்ப்போம். அது எப்படி சேர்க்க முடியும்? ரெண்டு பேரும் சத்தம் போடுவோம். உயிருள்ள தேவன் தெரிகிறா, உலகடந்த கடவுள் தெரிகிறா, உத்தம கடவுள் தெரிகிறா, வாங்க வாங்கன்னு சொல்லுவோம். ஒவ்வொருத்தனா வருவான், ஒவ்வொருத்தனா திராட்சை தோட்டத்துக்கு அனுப்புவோம். அவ்வளவு பயிலுக்கும் அனுப்பிடுவோம்.
அப்புறம் போற வழி எப்படி போச்சு வழியே சொல்ல முடியாது வெக்கத்த கக்கட்டு உண்மை 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 ஓ ஓ ஓ நீ கட்ட மாட்டே நடப்ப சரிதானா ஆமா அப்படிதானா எவனாவது வீட்டுக்குள்ள நுழைவான் விட்டுறாதே மொட்டவன்மாரி கதையும் மறந்துடாதே ஒரே மதத்திலிருந்து அந்த மதத்திலே வாழக்கூடிய பக்குவத்தை விளக்குவதற்குத்தான் மொட்டவன்மாரி கதையை உனக்கு அஞ்சொன்னேன் நம்பி விடுத்திடுங்கோ அந்த போலனடி மாலையனுடி சித்தரும் இறைவன் என் அப்பன் நாராயணுடைய புகழை கேட்கிற மக்களே உங்களுக்கு குறை இருக்கப்படாது இப்ப இந்த கதையை கேட்ட பிறகு மனசில் இருக்கும் திறந்த வீட்டுக்குள்ள திறக்காத வீட்டுக்குள்ள தள்ளிட்டு வந்துருவான் பிரதே சிஸ்டர் ஓ பிரதே ஓ சிஸ்டர் ஓ மை லார்ட் ஓ மை லார்ட் ஜம்பி எதுக்கு இந்த ஆட்டம் எதுக்கு இந்த ஆட்டம் சாமி நம்ம சாமியை வச்சு பொழைக்கானவே நல்ல பணம் வந்தோம்னா அங்க போயிருக்கான் பணம் வாரதுக்கு போக வேண்டியதானே அதானே ஒரு பேரும் போக மாட்டாங்க ஆமா என்ன ஓட்டுவாங்கன்னா இந்து வேணும் வியாபாரம் இந்து வேணும் சம்பாதிக்கணும்னா இந்து வேணும் இந்த இந்தியாவில் வாழ்னா இந்து மதம் வேணும் அந்த நிலையை மாற்றுவதனால் தான் நான் ஐயாவுடைய வரலாற்றை கையில் வைத்துக் கொண்டு என் இந்து தர்மத்துக்கு என் உயிர் இருக்கிற வரைக்கும் பணி செய்ய வேண்டும் என்று வந்திருக்கிறேன் மக்களே உங்கள் ஒவ்வொருடைய ஆறுதலும் ஆதரவும் எனக்கு தேவை என்ற நம்பிக்கையிலே வந்திருக்கிறேன் மக்களே அவன் சாதாரணமான இறைவன் அல்ல நாமும் சாதாரணமான பிள்ளை இல்லை நீ யார் யாரும் மேடமேடையா சொல்லிப்பனே ஆதாமை படைத்து ஆதாமுடைய இடதுவிழா எலும்பை எடுத்து ஏவாளை படைத்தான் என்று விபிலியம் சொல்லுகிறது அது உண்மையா சொல்லுங்கள் உண்மையா அந்த மேடையில் சொல்லியிருக்கிறேன் துரியோதனனை அழித்து விட்டு பாண்டவளுக்கு குருநாரை கூட்டி விடுத்து என் அப்பன் நாராயணன் அரிகோண மாமலை அயோத அமிர்த கங்கையிலே ஒரு பண்டார வடிவத்திலே கடந்தானே ஏழு தெய்வகன்னியர்கள் நீராட போகிற நேரத்தில் பண்டாரமாக இருந்தவன் கேட்டானே தினந்தோறும் சிவனுக்கு பணி செய்கிற நீங்கள் இன்று ஒரு நாள் எனக்கு செய்யக்கூடாதா என்று கேட்டான் அதற்கு அந்த தெய்வகன்னியர்கள் சொன்னார்கள் ஓட்டிலே இறந்து ஊர்வலியை தெரியும் ஆண்டிக்கே எல்லாது அரவணையில் துயில்கின்ற காண்டிபனுக்கு கூட இந்த இவளை செய்ய மாட்டேன் சிவனை தவறவர் யாருக்கும் இந்த பணியை செய்ய மாட்டோம் என்று உறுதிபட சொன்னார்கள் அல்லவா அந்த உறுதி வெட்டார் குளத்தில் இருக்கிற என் சகோதரியே உனக்கு வேண்டும் அல்லவா வேண்டும் ஐயா ஒரு புத்தி யாகி நான் இருக்கேன் ஆனா மதம் மாறி மட்டும் எந்த வேலையும் செய்து விடாதே இந்துவா பிறந்தே இந்துவா வாழு இந்துவா வாழ்றே இந்துவா சாவட ஐயா உண்டையா என் சகோதரனே என் சகோதரியே மதம் மாறி மட்டும் கல்யாணம் பண்ணாத எவனாவது மதம் மாறி தான் தாலி கட்டணும்னா கையும் ஓ ஏற்கனவே அப்படிதான் இருக்குல்ல நிலம் அப்படித்தான் போகுது போலுக்கு உங்களெல்லாம் விட ஃபாஸ்டா